ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் அவங்களோட இன்னொரு ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத நேற்று விட்டுருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிங்கனோட டிரான்ஸ்ஃபரில் இப்போ ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இதுவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ரூமர் அப்படிங்கிறது வந்துச்சு, அகிம் இம்ராமி அப்படிங்கிற ஒரு பிளேயரோட ரூமர் தான். ஸோ அவரோட அப்டேட்டும் இதுவே இருக்குது. ஸோ அந்த வீடியோவை கிடச்சிருக்கு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தோட அஃபிஷியல் ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃப்ரான் சாண்டஸா அப்படிங்கிற ஒரு பிளேயரோட ரூமர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைதராபாத் வந்து வரப்போகிறதா. ஸோ அவரோட அஃபிஷியல் நியூஸ் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். ஆனால் அரிடனே சண்டை தான் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அவங்களோட அஃபிஷியல் ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று காலையில் வீடியோ போட்டிருப்பேன், அரிடனே சண்டானவும் விஸ்கோ என்னன்னு நம்ம டீம் வர மாதிரி. ஆனால் சாயங்காலமே வந்து ஹைதராபாத் வந்து அரிடனே சண்டை வந்து சைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விஸ்கோ சைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கு. ஹைதராபாத்தில் மற்ற டீம் சைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பன்சன் கொடுத்துருந்தாரு. அதனால் அவரை சைன் பண்ணுறதுக்கு நிறைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் நம்பர் ஐஎஸ்எல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஃபாரின் லீக்லோ போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இருந்தாலும் நம்மளால் இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு யாரும் நான் சண்டை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு என்ன அவசியம் இல்லை. ஏன்னா பொன்சன் ஐஎஸ்எல்ல என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆனால் இவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி தான். பொன்சனே பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஜுரி நாள் தான் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. இந்த சீசனும் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அவங்க வாங்குறதே வேஸ்ட் தான் சொல்லணும் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும். அதனால் மேபி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் சாண்டஸா அப்படிங்கிற பிளேயர் வந்து பேக்கப் சைன் பண்ணி வச்சாலும் வைப்பாங்களே தவிர வெறும் அரிடானே சண்டனை நம்பி அந்த சீசன் வந்து போக மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கம்மி சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்னையோட அந்த நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அகிம் இம்ராமி அப்படிங்கிற பிளேயரோட ரூமர் வந்து ரீசெண்ட் டேஸில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இவரோட ரூமர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே எந்த வித சோர்ஸும் வந்து கிடைக்காது. டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டும் சரி, கோல்டு.காமும் சரி, யாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ கடைசி ரெண்டு நாளாக வந்த ரூமர் பற்றியும் யாருமே சொல்லலை. இந்த ரூமர் பற்றியும் யாருமே சொல்லலை. இவர் நம்ம டீமுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரூமர் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஓஸ்மான் சாவ் அந்த பிளேயரும் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இஸ்கோ அண்ணன் சேர் இருக்காரு, அவரோட ரூமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் இந்த மூணு ரூமருக்கான ஒரு ஸ்ட்ராங் சோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிங்கனோட ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட். ஸோ நீங்களே கேள்விப்பட்டுக்கலாம், ஜிங்கன் பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான் வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை. ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ஜித் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜிங்கன் வந்து 5 வருஷம் டீலில் பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பகான் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஏடிகே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதில் திரி வேறு பார்த்தீங்கன்னா போன வாரம் சைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் இந்தியன் டிஃபெண்டர்ஸான பிரபீதாஸ் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபசிஷ் போஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீத்தம் கொட்டல்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேஸ் அவங்க டீமில் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இதில் ஜிங்கன் வேறு சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டுருக்குது. நீங்கள் கோல்டு.காம் கூட பார்த்தீங்கன்னா முதல் நேரத்தி ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜிங்கன் வந்து ஃபைனல் டிஸ்கஷனில் இருக்காரு ஏடிகே மோகன் பகான் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏடிகே மோகன் பகான் தான் போவார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஆனால் இப்போதைக்கு போயிட்டார் தான் சொல்கிறாங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்கஷன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்டேட் அப்படிங்கிறது கிளப் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ப முடியும். ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் அங்கே போனார்னா இவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவல் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அங்கே போய் இவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா இவரோட கரியர் எந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி யாராலையும் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டார், ஒரு நல்ல டிஃபெண்டர் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அது ஜிங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். ஏன்னா அர்ஜுன் அவார்டு வேறு இப்போ ரீசெண்டாக வாங்கினாரு. அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து திரும்பியும் ஒரு பெரிய கிளப்புக்கு போய் ஆட போறாரு. ஏன்னா அங்கே ஆல்ரெடி நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒருவேளை இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலன்னா இவர் மேலே நிறைய ப்ரெஷர் வரும். அதனால இவர் வந்து எக்கு தப்பா போறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் இவர் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரா இல்லை மொக்கையா பண்றாரா அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நாளை போய் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.